நம்ம சேனலை பத்தினும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சன் சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க சோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல சூப்பரான, அருமையான, சிம்பிளான சமையலுங்க கோகா பொரியல். அதாவது கோகா பொரியல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் பண்ணுறோம் இந்த மாதிரி வரமாட்டேங்குதுன்னு. ஒன்றுமே இல்லைங்க, நல்லா அலம்பிட்டு உணர்த்திடுங்க, கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க, சும்மா தண்ணி இது பண்ணுற அளவுக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பில, சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், இல்லை வெங்காயமே வேணானாலும் விட்டுருங்க. கோகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, தனியாக பொடி, மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்துட்டிங்கன்னா கோகா ஃப்ரை ரெடி ஆகிடும். இது வந்து டப்பா கட்டலாங்க, சாதம் போட்டு லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டலாம். சாதம் போட்டுட்டு நல்லெண்ணெய் நெய்யை விட்டு பிசைஞ்சு டப்பா கட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மத்தியானம் சாப்பிடும்போது காய் சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. நீர் மோர் நம்ம வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு புதினா, இஞ்சி எல்லாத்தையும் வச்சு அரைச்சி வடிகட்டி மோர், நீர் மோர். நீர் மோர் வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. நீர் மோர் வந்து நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் தயிராக சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீர் மோராக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது வந்து டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது, அபவ் 40 மேலே இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அப்படின்றதுனால மற்ற எல்லாத்தை விட மிகச்சிறந்தது நீர் மோர். ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு ரசம், நிறைய ரசம் ரெசிபி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பருப்பு ரசம் தான் வச்சுருக்கேன். நெல்லிக்காய் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். அருமையான கீரை கூட்டுங்க. எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் கூட்டு பண்ணணும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாலக்கீரை, பசலைக்கீரை நிறைய இருக்கும். இன்றைக்கி பாலக்கீரை கூட்டு. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீரைகள் வாரத்தில் எப்படி 2-3 இருக்கும், எல்லா கீரையுமே இப்படி தான் கூட்டுனா இப்படி தான் பண்ணணும். நம்ம வீடியோவில் கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். கீரை நல்லா எடுத்துக்கோங்க. ஆனால் கீரை செய்யும்போது என்ன பண்ணணும்னா, கீரை செய்யும்போது என்ன பண்ணணும்னா, வாங்கி ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணி வச்சுட்டு 2-3 கழித்து அப்படிலாம் சாப்பிட்றதுல பலனே கிடையாது. இப்போ நைட்டு வாங்குறீங்க, வேறு வழி இல்லைனா காலையில் சமைச்சிடலாம். இப்போ நைட் டைமில் கீரை சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா டைஜஷன் ஆகாது, அவ்வளோதான். நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்றீங்க, ஒரு 6:00 சாப்பிட்றீங்கன்னா அப்போவே பண்ணி அப்போவே சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த உணவு உடல் ஏற்றுக்குதோ அந்த உணவை சாப்பிடுங்க, ஏற்றுக்கலைனா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் சிம்பிளான லாஜிக்கு. அதனால் கீரை வந்து மேக்ஸிமம் எடுத்துக்க பாருங்கள். குறிப்பிட்டது உங்களுக்கு எந்த கீரை கிடைக்கலனாலும் முருங்கைக்கீரை, பாலக்கீரை, பசலைக்கீரை தவறாமல் எடுத்துக்கோங்க. மீதி கீரை கிடைக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொய்யாப்பழம், மாதுளம்பழம் நான் சொல்கிறது தான். புழுங்கல் அரிசி சாதம் வடித்தது, இதுவும் சாதம் போட்டு பிசைஞ்சு நெய் விட்டு டப்பா கட்டிடலாம், சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் பூண்டு நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். வெங்காயம் பூண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு நம்ம அரிஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். வேகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. அழகாக எடுத்துக்கலாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே அப்படியே சாதம் போட்டு டப்பா கட்டிடுங்க. காய் சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க, டப்பா காலி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான சமையலாக இருந்தாலும் ஹெல்த்தியான சமையல், இதேமாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு சாப்பிட்டாக்கா நமக்கு சத்து வந்துடாது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.